வீதி விபத்தா உடன் நினைவுக்கு வருவது ஹரோவில் பிளாக்ஸ்டோன் கிளைம்ஸ் வாகன சேதங்களா அனைத்துக்கும் 24 மணி நேர வாடிக்கையாளர் சேவை ம்பலம் குனித்த புருமமும் கொவ்வை செவ்வாயற்குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களை முதற்கண் பகிர்ந்து கொள்கின்றோம். இனி இன்றைய தினத்தை பற்றியும் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தையும் சற்று நோக்குவோம். இன்றைய தினம் இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் ஆடி மாதம் 12 நாள் 2020 ஜூலை மாதம் 27 திகதி திங்கட்கிழமை. இன்று வளர்புரை சப்தமி திதியானது முற்பகல் 9:44 வரை காணப்படுகின்றது. அதுபோலவே சித்திரை நட்சத்திரமானது பிற்பகல் 2:03 வரை காணப்படுகின்றது. இந்து சித்தாமிரத யோகம். இன்றைய சுபநேரம் ராகு காலத்தை பார்ப்போமானால் சுபநேரமானது 12:01:30 வரை இருப்பதுடன் ராகு காலமானது 7:30 தொடக்கம் 9 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 10:30 தொடக்கம் 12 வரையும் யமகண்டம் இருக்கின்றது. இனி உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தை நோக்குவோம். முதலிலே மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மத்தியமமான ஒரு பலன்தான் இருக்கின்றது. உடல் தேக ஆரோக்கிய குறைவுகள் சற்று ஏற்படக்கூடிய ஒரு ஏது நிலையும் காணப்படுகின்றது. அவதானம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து இடபராசி. இடபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் மிகுந்த நாளாக வெற்றி தரும் நாளாக அமைந்திருக்கும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆக்கம் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் காணப்படுகின்றது. தொடர்ந்து கட்கடகராசி. கட்கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சற்று கவலை தரக்கூடிய செயற்பாடுகள் ஏற்படக்கூடும். அதுபோலவே குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சம பலன் தருகின்ற நாளாக, வெற்றி தோல்வி சமனாக நோக்கப்படுகின்ற கிடைக்கின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க நாளாக, உயர்வு தரும் நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சமான நாளாக காணப்படுகின்றது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் நோக்குகின்ற வருகின்ற கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. அதுபோலவே விருச்சிகராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கர்மத்தினையும் மேற்கொள்ள வேண்டும். இன்று சற்று கவலை தரக்கூடிய துன்பம் நிறைந்த நாளாக இருப்பதனால் நிதானமான ஒரு செயற்பாட்டினையும் நீங்கள் எடுக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து தனுர்ராசி.
தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மத்தியமமான பலனை தருகின்ற நாளாகத்தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. எந்தொரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்பு இலகுவிலே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களும் இன்று எந்தொரு விடயத்தை எந்தொரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து இறை பிரார்த்தனையுடன் செய்ய வேண்டும். மீனராசி பிறந்த அன்பர்கள் இன்று அவதானத்துடன் செயற்படுவது நன்மை பயக்கும். இவ்வாறு 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தை நோக்கினோம். மாணவர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு விடயம். கல்வியினுடைய மேன்மையையும் கல்வி சிறப்பினையும் அறிந்து கொண்டு கல்வி சிறப்புக்காக நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும், உச்சந்தொட வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை கேட்டு வாழ்த்தி அன்புடன் இன்றைய தினத்திலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.